हलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल वीडियो को नम्म चैनल यार सब्सक्राइब पन्नाम पाकरींगलो मरकाम सब्सक्राइब पन्नीडुंगे कूडे पक्कत्तुल इरुक्क बेल आइकानियुम क्लिक पन्नुंगे अप्पदान ना पोडुर वीडियोवोड नोटिफिकेशन उंगलुक्कु वरुम नींगा उडने वीडियो पाक्कलाम இன்னைக்கு நம்ம அவகேடோ மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அவகேடோ எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம அவகேடோ மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அவகேடோ பழம் எடுத்துர்க்கேன் நானு இந்த பழம் வாங்கும் போது இந்த இடத்துல இந்த காம்பு இருக்க இடத்துல பழமா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இருந்தா நல்ல பழம் இப்போ இந்த பழத்தை எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்படி வச்சி சும்மா இங்க இப்படி ஒரு ரொட்டேட் மாதிரி இப்படி போடுங்க இப்படி போட்டாலே இப்படி பண்ணீங்கனா இந்த பழம் வந்துரும் இப்படி அதுக்கு அப்புறமா இந்த கொட்டை எடுக்கிறதுக்கு இதுல ஒரு ஹோல் போட்டுட்டு இது இப்படி ரொட்டேட் பண்ணீங்கனா இது வந்துரும் அவ்ளோதான் இப்போ இந்த பழத்துல இருக்குறத ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்தாலே ஒரு இதுவா வந்துரும் லேயர் மாதிரி அவ்ளோதான் இது வந்திருச்சு ரொம்பே ஈஸி இந்த மில்க் ஷேக் ரொம்பவும் நல்லதும் கூட ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதுல ஒமேகா 3 இருக்குறதால ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாம் நல்லது வீக்லி ஒன்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதுல இருக்குறத எடுத்துட்டு போட்றங்க இப்போ பார்த்தா இதுல அவ்ளோதான் வந்திருச்சு எல்லாமே இப்போ இது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க காச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் தான் பசும்பால் காச்சி ஆற வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த மாதிரி அவ்வளவு பால் ஊத்திக்கோங்க நான் இப்போ இதல அரை டம்ளர் பால் ஊத்தி இருக்கேன் sugar தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து white sugar தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேணும்னா brown sugar-உம் ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு brown sugar-ஐ ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ இத மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இத அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இத வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் நிறைய பால் ஊத்துனீங்கனா உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் மாதிரி வரும் இப்போ நான் ஸ்மூத்தி மாதிரி பண்ணிருக்கேன் நீங்க எப்படி வேணுனா பண்ணலாம் பட் இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாது ரொம்ப கசக்கும் அதனால பால் ஆட் பண்ணி sugar ஆட் பண்ணி தான் சாப்பிட முடியும் ஒரு பழம் போட்டாலே நிறைய வரும் ரெண்டு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஒரு பழம் போட்டாலே அவ்ளோதான் இப்போ அவகேடோ ஸ்மூத்தி ரெடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்க சாப்பிடலாம் பிஸ்தாவெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு மேல போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பட் நாங்க வெறுமனே தான் சாப்பிடுவோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கெல்லாம் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक्स फॉर वाचिंग